ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரதர், என்ன பண்ணுறது. நானும் தல ரசிகன் தான், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் ட்ரெய்லர்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா படம் இப்போ தள்ளி போகுது. ஓடிடியில் மட்டும் வரக்கூடாது, தியேட்டருக்கு வந்துடணும். வலிமை படம் ரிலீஸ் ஆகலன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. வந்தால் தெரியல, கன்ஃபார்மாக பெரிய ஆள் கூட தான் மோதணும், அதுதானே அதுக்கான வெயிட்டு. எப்படியா இருந்தாலும் தலைன்றது வெயிட்டு தான் நம்ம இதில், அது கண்டிப்பாக தலையாக தான் இருக்கும் யார் கூட மோதினாலும். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வலிமைக்கு. நான் வந்து ராமநாதபுரத்தில் இது வரைக்கும் என் வண்டி போஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் ஒட்டுவேன், அவ்வளோ தலை தீவிர ஃபேனு. என்னடா பண்ணுறது, கொரோனா சுச்சுவேஷன், ஒமிக்ரான்ஸ், அது போயிட்டே இருக்குது கண்டினியூஸாக. அதான் ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் தான் பண்ணுவேன்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க டீமும், அதனால் நல்லா சக்ஸஸ் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஓடிடியிலலாம் வராது, நான் கன்ஃபார்மாக தேட்டரில் தான் வரும். ஏன்னா நல்லா தான் இருக்கும் ஏகேயோட என்ட்ரி. அசை தளபதி ஃபேனாக படம் அவர் நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன், படம் நல்லா தான் இருக்கும், நல்லா ஓடும் கண்டிப்பாக. எரித்தனமாக தான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 இயர் இவர் ரொம்ப அப்டேட் வந்து 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு கிடச்சிச்சு எல்லாமே. இதாக இருந்தாலும் சரி, இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வெறித்தனமாக ஓடும் படம், நல்லா தான் ஓடும். தள்ளி போகிறது அது என்ன சுச்சுவேஷன் அப்படி, பட் ஆனால் கண்டிப்பாக எப்போ வந்தாலும் கிளியர் கட்டாக ஹிட் ஆயிரும், நல்ல ரீச் இருக்கும், நல்ல படமாக இருக்கும். இல்லை இல்லை, தலையை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னும் 4-5 வருஷம் ஆனால் கூட வெயிட் பண்ணும், எப்படியாவது பார்த்தா போதும், அந்த நிலமை தான் இருக்கும். கண்டிப்பாக வரும், வர அன்னைக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம், அதனால் வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஹெச் வினோத்துக்கு நான் வந்து தளபதி ஃபேன் தான், தலை பிடிக்கும், பட் இருந்தாலும் ஹெச் வினோத்துக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக பார்ப்பேன். தான் கோயில் திருவிழா வீட்டில் பார்க்க சொன்னால் எப்படி இருக்கும், அது கண்டிப்பாக ஓடிடியில் வரவே கூடாது. ஓடிடியில் வந்துச்சுன்னா உண்மையாலுமே அது தலை ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். பீஸ்ட் படத்தோடு வந்துச்சுன்னா எங்களுக்கு மாசாக தான் இருக்கான். வீரம் அப்போது ஒரு படம் வந்துச்சு, ஜில்லா முன்னாடி ரெட்டு திருமலை வந்துச்சு, போக்கிரி ஆழ்வார் வந்துச்சு, அந்த இது எனக்கு பீஸ்டோடு வந்துச்சுன்னா ரொம்ப பக்காவாக இருக்கும். யார் பெருசாக கட் அவுட் வைக்கிறா, யார் அதிகமாக பாலிசி பண்ணுறா, அந்த இது ஒரு இதாக இருக்கும். பீஸ்டோட வந்துச்சுன்னா சந்தோஷம் தான், கண்டிப்பாக கொடுப்பாரு. தலைக்கு வந்து கம்பேக் கொடுக்குறதுலாம் பெருசு இல்லை, ரீஎன்ட்ரி கண்டிப்பாக கொடுத்தே ஆவார். இப்படி எப்போ எந்த மாதம் பிரச்சனை இல்லை, எப்போ ரிலீஸ் ஆனாலும் கன்ஃபார்ம் அது ஹிட்டு தான். ஏன்னா ஃபேன்ஸ் இல்லாமல் மக்கள் எல்லாருமே ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த காத்திருப்புக்கு போயிட்டு தியேட்டரில் அடி தூள் பண்ணுறதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்கும், இப்போ 1 o'clock ஷோ வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பயங்கர அஜித் ஃபேன்ன்றதால நானே எப்படியாவது டிக்கெட் எடுத்து போய் தான் அவனு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடிட் டீமில் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட கேட்டு எப்படியாவது போகணுன்றது தான் எனக்கு. பயங்கரமாக இருக்கும் கன்ஃபார்மாக. நான் இப்போ முடிச்சுட்டு வந்து இன்டர்வியூவில் ஏதாவது கேட்டு சொன்னால் நான் அழுதுட்டு தான் பதில் சொல்லுவேன், ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தாலே தெரியுது பயங்கரமாக இருக்கும், கன்ஃபார்மாக வெயிட்டிங். நானும் உங்களை மாரி வெயிட் தான் பண்ணுறேன், ஸோ ரொம்ப சேஃப்டிக்கு தான் வெயிட் பண்ணுவோம், அதில் தப்பு இல்லை. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், கரெக்டாக ஒரு 45 நாள்லேருந்து 45 டே இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, அதாவது நான் சொல்கிறது 13ஆம் தேதியிலேருந்து முன்னாடி கணக்கு பண்ணால் 8 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் போடுறேன், ஃபோன் வருது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க வலிமை படம் வரல, நிப்பாட்டி வச்சுட்டாங்க, நியூஸை பார்க்கலையா நீ அப்படின்னு. காலையில் எந்திரிச்ச உடனே நான் போடுற ஒரே போஸ்ட்டு வலிமையோட அப்டேட், இத்தனை நாள் எனக்கு தலைப்படம் வரப்போகுது அப்படின்னு ஆவேசமாக தான் போடுவேன். பார்த்தா இப்படி ஃபோன் அடிக்கணும், அப்புறம் நியூஸை பார்க்குறேன் வலிமை படம் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. நேர்கொண்ட பார்வை கூட அது ஒரு ஃபேமிலி இது மாதிரி லேடிஸ் சம்மந்தப்பட்டது, அது எனக்கு இல்லை. ஆர்ப்பாட்டம் பண்ணது விசுவாசத்துக்கு, பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வாட்டி பார்த்துருப்பேன் படத்தை, அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணேன். வலிமைக்கு கரெக்டாக அதே ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன் தேட்டரில், அதே மாதிரியே பக்காவாக போகணும், ப்ளூ கலர் சட்டை போட்டு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். பார்த்தா ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இது. தேட்டரில் தான் பார்க்கணும், ஓடிடியில் வந்துடவே கூடாது, அதில் தீவிரமாக இருக்கேன். எப்போ வந்தாலும் சரி தேட்டரில் வரணும். என்ன இப்போ வந்துருந்துச்சுன்னா எங்களுக்கு தலை பொங்கலாக இருந்திருக்கோம், தீபாவளிக்கு வந்துச்சுன்னா தலை தீபாவளி, என்ன அது வர படம் வராது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். சத்தியமாக ரொம்ப மனசு உடஞ்சிடும் ஓடிடியில் வந்துச்சுன்னா, ஏன்னா அது வந்து கோயில் திருவிழா மாதிரி தலை படம் வந்துச்சுன்னா ஆர்ப்பாட்டத்தோடு தான் படம் எல்லாமே பார்ப்போம், பல விஷயம் பண்ணிட்டு. அது நாங்கள் ஓடிடியில் பார்த்தோம்னா உண்மையான ரொம்ப கஷ்டமாயிடும், கண்டிப்பாக அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு படத்தில் தலை ரெஃபரன்ஸ் வச்சாலே நாங்கள் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், தலை வரும்போது அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் இருப்போமா, அதனால் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம், தேட்டரில் தான் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மாநாடு வந்தப்போ கூட தலை ரெஃபரன்ஸ் இருக்குமான்னு எதிர்பார்த்தேன், அந்தளவுக்கு தலையை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரணும்னு வெயிட் பண்ணுறேன். ஏற்கனவே 1 வருஷம் தள்ளி போச்சு, அதை அவங்க வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காக எடுத்திருக்காங்க, இப்போ வந்துடும்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப கொரோனா அதிகமாக இருக்கிறதால சரி அது வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா ஃபேன்ஸுகளுக்கு என்ன மாதிரி ஃபேன்ஸுகளெலாம் ரொம்ப இதுவாக இருக்கும், பட் அவங்க நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணுறதில் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணலாம். ஆமாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஃபேன்ஸு ஆக்சுவலி, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இல்லை. இப்போ எல்லா படமும் தள்ளி போட்டுட்டாங்க, இது கண்டிப்பாக எல்லோரும் நம்பினாங்க. அதெல்லாம் தள்ளி போடும் போது வலிமை தள்ளி போடப்படாது, நேற்று கூட நியூஸில் சொல்லியிருந்தாங்க இந்தமாரி வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏன்னா 50% சீட்ஸ்லாம் அலோடுன்னு தியேட்டர்லேயும் சொல்லியிருந்தாங்கள்ல, ஸோ வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். பார்த்தா இன்னைக்கு சாயங்காலம் அதுக்குள்ளே
இந்த மாதிரி போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. நான் பயங்கர அஜித் ஃபேன் தான் ஆக்சுவலி, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல, இது ஒரு கமர்ஷியல் படம் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தலை எப்பயும் போல் மாசாக இருப்பார், அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து வீரம் படத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும், வீரம் படம் ரொம்ப பிடிக்கும். அஜித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அஜித்கார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அவரை பார்க்க முடியல. வலிமை படம் தள்ளி போகிறத வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆனால் ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் யூடியூப்பில் பார்த்தேன், வலிமை ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஓடிடியில் வந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுண்ணா. ஏன்னா அது எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்துருப்பாங்க, அதுக்காக வந்து எவ்வளோ இது கொடுக்கணும். அதனால் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குண்ணா, மாசாக இருக்கணும். இப்போ இருக்கிறது வந்து கஷ்டம் தானா, இப்போ தான் வருதுன்னு சொன்னாங்க 13ஆம் தேதி. ஏற்கனவே செம்ம எக்ஸ்பெக்டேஷன், எப்போ அப்டேட் எப்போ அப்படி, இப்போ தான் எல்லாமே வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ தள்ளி போகுது. எப்படி சொல்ல, பேண்டமிக் சுச்சுவேஷன், அதனால வந்து கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துடும், எப்படி இருந்தாலும் தியேட்டருக்கு வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான் ப்ரோ. ஏன்னா ஹெச் வினோத் வந்து அவரோட ஓன் டைரக்ஷனில் எல்லாமே சூப்பராக இருக்கும். நேர்கொண்ட பார்வையாக அது ரீமேக்னால அவ்வளோ இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் இந்த தடவை தலையை வச்சு ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுனால ஒரு எக்ஸ்பிரேஷன் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ட்ரெய்லரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஃபுல்லாக பைக் ஸ்டாண்ட்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓடிடிலாம் வாய்ப்பில், ஏன்னா பெரிய ஸ்டாரு, பெரிய வேல்யூலாம் இருக்குது. சரி, அதனால் கண்டிப்பாக வரும். வலிமை அப்டேட், ஆல்பமும் விட்டாச்சு, ட்ரெய்லரும் விட்டாச்சு, இனி என்னங்க ரிலீஸ் மட்டும்தான் பார்ப்போம். இனி ரிலீஸ் தான், ஸ்ட்ரைட்டாக பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்த்துடலாம். வலிமைன்னு இல்லை, அது ஆன் ஹோல் எல்லா ஹோல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே கொஞ்சம் பெரிய ஹிட்டாக தான் இருக்குது. இப்போது வலிமை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து லைக் தள்ளி போனாலும் அதுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் வந்துடும். பட் நிறைய சின்ன படங்கள்லாம், இப்போது ராக்கின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கெல்லாம் வந்து இப்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அப்ரப்டாக ஒரு லாக்டவுன் மாதிரி போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் எப்படி சேல்ஸ் போகும்னு தெரியல. ஏன்னா நிஜமாவே அந்த மாதிரி ஒரு படம் தான் இன்னும் நிறைய வெளிப்பட்டோம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது அதுக்கெல்லாம். பட் யா, வலிமைக்கும் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஆன் ஹோல் ரொம்ப எல்லாருக்குமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி வந்து முடிய போகுதுன்னு வந்து தெரில. வலிமை தானே கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க பயங்கரமாக இருக்குது. பட் அது படம் வராமல் எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரிசப்ஷன் இருக்கும். ஏன்னா அஜித்தோட ஃபேன் பேஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் ட்ரெய்லர்லேயே அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா அஜித் இந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட் பேஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவே ஒரு ரிசப்ஷன் இருக்கும்னு தோணுது எனக்கு. எனக்கு பர்சனலாக அஜித் ஃபேன் இல்லாததுனால எனக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு ஃபேன் பேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.